வெல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் குத்தில் இது 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் ஸோ மேட்ச் நம்பர் 8 மும்பை வான்களில் நடக்க இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன்ஸ் அதையும் பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் சூப்பரான ஒரு மேட்ச் நேற்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் ஆனாங்க. அண்ட் இந்த மும்பை வான்களில் நடக்கக்கூடிய மூணாவது போட்டி இது. அண்ட் ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் இங்கே நடந்து அண்ட் டாஸை வின் பண்ணி ஜெயித்தவங்க அண்ட் கேகேஆர் இங்கே டாஸை வின் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸோட வின்னிங் கவுண்ட்டை ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஆரம்பித்தாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் ரூத்லெஸ்ஸாக 200 ரன்கள் சேஸ் பண்ணி இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு வெற்றி பெற்ற அணிகள். அண்ட் இந்த பக்கம் கேகேஆர் ஆல்ரெடி ஆர்சிபி கிட்ட தோற்றுருக்காங்க, பட் ஃபைட் பண்ணி தோற்றுருக்காங்க, அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமும் இங்கே வந்து மாதிரி சண்டை போட வந்திருக்கிறாங்க. நல்ல மேட்சாக அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போதைக்கு பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே, மும்பை வான் கடையாவை பொறுத்த வரைக்குமே, ஸோ இந்த பனி அப்புறம் இந்த நியூ பால் அவுட்ஃபீல்ட் பிச், ஸோ இந்த விஷயங்கள் தான். ஸோ பிச்சில் எப்படியாக இருந்தாலும் ஸோ ஸ்விங் இருக்கும். ஸோ இந்த நியூ பால் ஓகேங்களா, அதாவது டாஸை வின் பண்ணுறாங்க, சேசிங் தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது வரைக்கும் இந்த அதாவது இது வரைக்கும் நடந்த மேட்சில் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கக்கூடிய ஒரு டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஃபாஸ்ட் பாலர்ஸ்கள் போடும்பொழுது பால் எந்தளவுக்கு ஸ்விங் ஆகுதோ, இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பால் ஸ்விங் ஆக மாட்டுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் எல்எல்ஜி மேட்ச்சில் அது உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். அது சிசிஐ ப்ரபோன் ஸ்டேடியமாக இருந்தாலும் இந்த இடத்துல நான் அந்த எக்ஸாம்பிளையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்லேயும் செகண்ட் ஹாஃபில் பால் பெருசாக ஸ்விங் ஆகலை அப்படிங்கிறது வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணால் சேஸ் ரொம்ப நல்லது, அதுதான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து பனி பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் ரொம்ப பெருசெலாம் கிடையாது, வாங்கினே கொஞ்சம் சின்னதும் கூட அளவில். அதுக்கப்புறம் இந்த மிடு விக்கெட் எக்ஸ்ட்ரா கவர், ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஸோ நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 35 ரன் அடித்தாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வெர்சஸ் இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்சில் 32 ரனுக்கு 4 விக்கெட் எல்எஸ்ஜி இழந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டை குஜராத் டைட்டன்ஸ் அவர்கள் வந்து ஸோ இழந்தாங்க. ஸோ அதனால் வந்து டாஸ் ரொம்ப முக்கியம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே. ஸோ ஓகே, இதுதான் பிச் ரிப்போர்ட் வரைப்போம் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே. பட் எந்த டீமுக்கு டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் வந்து நம்ம கேம் பிளானில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நேருக்கு நேரில். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம சஸ்பென்ஸ் உடைச்சிடக்கூடாது. ஸோ அடுத்ததான் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்குமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் சேம் பிளேயிங் லெவனோட தான் போகவும் செய்வாங்க. ஷெட்யூல் ஜாக்சன் அவங்க ரிமூவ் பண்ணுற ஒரு மனநிலையில் இல்லவே இல்லை. கிருக்கானந்தா லாஸ்ட் டைம் உங்களுக்கு பவுலர்ஸ் தேவைப்பட்டாங்களே கிருக்கானந்தான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரேயாஸ் அய்யர் ஒரு மாதிரி நல்ல கேப்டன், அதனால் இதுதான்ப்பா என் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவும் செய்ய போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி வெங்கடேஷ் அய்யருக்கு ஓவர் கொடுத்தாலோ நிதிஷ் ராணா அவர்களுக்கு ஓவர் கொடுத்தாலோ ஸோ சரியாக இருந்திருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் போடானா அந்தளவுக்கு ரன்கள் இல்லாத காரணத்தினால ஸோ எக்ஸ்ட்ராவாக யாருக்கும் ஓவர் கொடுக்க முடியலை. அடுத்தது இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே 200 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க. அதே பிளேயிங் லெவனை மாற்ற யாருக்கும் மனசும் வராது. பட் ஸ்டில் ஒரு சேஞ்ச் இருக்கும், கக்கிசோ ரபடா இங்கே வருவார். இந்த பேரிஷோ வந்து குவாரண்டைன்லேருந்து வெளியே வரல, பட் ரபடா ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து சந்தீப் சர்மா வெளியே போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மேபி ஹர்ப்ரீத் பார் சான்ஸ் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அண்ட் இதுதான் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும். ராஜ்பாபா போன தடவை தக்கவு ஆனார், பட் அவரும் இருப்பார், மாற்ற மாட்டாங்க, சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பிளேயிங் லெவன் அண்ட் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்ததான் கேம் பிளானை பொறுத்த வரைக்கும், நேருக்கு நேரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே இப்போது கேகேஆரோட பேட்டிங் வெர்சஸ் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும், பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ராகுல் சாகர், ரிலிக் ஸ்பின்னர், கக்கிஸ்வர் ரபடா நல்ல ஸ்விங், அண்ட் இந்த பக்கம் பேஸ் ரா பேஸில் இருக்கக்கூடிய ரபடா, அஸ்ரிதீப் சிங் ஸ்விங் ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ஹர்ப்ரீத் பரர் ஸ்பின்னர், லியம் லிவிங்ஸ்டன் ஸோ ஆஃப் ஸ்பின்னர், அந்த பக்கம் ஹர்ப்ரீத் பரர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எவரன் ஸ்மித் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர். அண்ட் இந்த பக்கம் இவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவைப்பட்டால் ஒரு லியம் லிவிங்ஸ்டன் பவுலிங் போன சொல்லலாம், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷாருக்கானும் இருக்கார், ஒரு எந்தளவுக்கு போடுவார்னு தெரியல. ராகுல் சாகர் ஒரு லெக் ஸ்பின்னராகவும் இங்கே இருக்காரு, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு. ஸோ ஸ்பின்னு மட்டும் இல்லை ஃபாஸ்ட் பாலிங்கும் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாகவும் இங்கே நான் பார்க்குறேன். அண்ட் இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பவுலிங்கில் என்னென்னா, எவரன் ஸ்மித் டெத் ஓவரில் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போனதும் போவார் அப்படிங்கிறதும் பிரச்சனை. கக்கிஸ் ஒரு ரபடாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே ஸ்விங் இல்லை அப்படின்னா ஸோ அடி வாங்கிடுவார்,
நோக்கியா மட்டும்தான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விக்கெட் டேக்கராக இருந்தார். கக்கிசோர் ரபடா கொஞ்சம் கண்ட்ரோலராக இருந்தார். ஓகே, இப்போ ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு விக்கெட் வருதுன்னு சொன்னாலும் ரபடா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 70% ஓகே பட் 30% நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கக்கிசோர் ரபடா ஒருத்திருக்கேன். ரொம்ப பிடிச்ச ஃபாஸ்ட் போலர், பட் ஸ்டில் அவர் மேலே இருக்கிற நம்ம இருக்கக்கூடிய கரையை கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஸோ ஆகணும். அண்ட் வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ஸ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா, சாம் பில்லிங்ஸ், ஜாக்சன், ஆண்ட்ரி ரசில், சுனில் நரேன் நரேனா மேபி ப்ரொமோட் பண்ணுவாங்களாங்கலாம் தெரியல. ஆனால் இங்கே வந்து நான் சில பேரோட பேட்டில் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்றேன். வெங்கடேஷ் ஐயர் வர்சஸ் கக்கிசோர் ரபடா. வெங்கடேஷ் ஐயருக்கு நோ ஃபுட் மூமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் அவருக்கு வந்து இந்த பாலி லைனில் போட்டு போன மேட்ச்சில் தூக்குனாங்க. இந்த பக்கம் தெரியும், அதை நல்லா பார்க்க ரொம்ப கிளியராக பார்க்கவும் முடிஞ்சுது. அண்ட் இந்த பக்கம் கக்கிசோர் ரபடா அதை பண்ணுவார் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அந்த பக்கம் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் ரஹானே வர்சஸ் கக்கிசோர் ரபடா, அதுவும் நான் இங்கே அந்த பேட்டில் எனக்கு தெரிஞ்சு அதை மேபி ரஹானேவை எடுத்துருவாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் இன்கேஸ் இங்கே இந்த டாஸ் தாங்க இங்கே டிசைட் பண்ண என்ன பொறுத்த வரைக்குமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ டாஸை வின் பண்ணி ஸோ வின் பண்ணால் தான் ரபடாவால் நல்லா பவுலிங் பண்ண முடியும், உமேஷ் யாதவால் நல்லா பவுலிங் பண்ண முடியும். பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் சவுதி அண்ட் உமேஷ் யாதவ் ரொம்ப சூப்பராக போட்டாங்க, அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் டாஸ் ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் டாஸ் வின் பண்ணால் நிறைய விஷயம் நடக்கும். அண்ட் நிதிஷ் ராணாவுக்கும் ரபடா எந்தளவுக்கு தெரியல. ஏழியா விக்கெட் விழுந்து ராணா வந்தால், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தால் ஒரு ஷார்ட் பால் போட்டு நோ லுக் ஷாட்டுக்கு அங்கே ஃபேப் டூப்ளிக்ஸ் ஒரு ஃபீல் செட் பண்ணாரில், அந்த மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கண்டிப்பாக ஸோ ஃபீல் செட் மயங்க் அகர்வால் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஃப் ஸ்பின்னர் நல்லா ஆடிடுவார், ஸ்பின்னர் நல்லா ஆடிடுவார். அண்ட் மும்பை கார் மும்பை எப்படின்னு அவருக்கு நல்லாவும் தெரியும் செய்யும். அண்ட் ரஹானே இங்கே மும்பை வான்கடையில் நல்ல பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஆனார் அப்படிங்கிறதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது அவரோட அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்த பக்கம் வந்து ஷடல் ஜாக்சன் வந்து லாஸ்ட் டைம் வருண்டு அசரங்கா கிட்டே வந்து ஸோ போல்டு ஆனார், லெக் ஸ்பின்னர்ட்டு. அந்த பக்கம் ராகுல் சஹர் இருக்கார், மும்பை இந்தியன்ஸ்க்காக நிறைய தடவை இங்கே ஆனவர். அதனால் அவருக்கும் ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல காம்படிஷனாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. லியம் லிவிங்ஸ்டன் பவுலிங் பண்ண சொல்லுவாங்களா, விக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னா லியம் லிவிங்ஸ்டன் வரமாட்டார். வர்றதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவாக இருக்காது. அடுத்து இன்கேஸ் மிடில் ஓவர்ஸில் ராகுல் சஹர் வர்சஸ் ஆண்ட்ரி ரசில் அதை பார்க்கவும், அதுக்காக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ராணா வர்சஸ் ராகுல் சஹர் அது ஒரு மாதிரி 50-50 ஒரு ஃபைட்டாக இருக்கும். டெத் ஓவரில் வீக்காக இருக்கக்கூடிய அருண் ஸ்மித், அதுக்கப்புறம் வந்து கக்கிசோர் ரபடா வெர்சஸ் ஆண்ட்ரி ரசில், அவர் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா, இல்லை அருண் ஸ்மித் ரபடா அஸ்ரீதீப் சிங் வரும்பொழுது ஸோ ரசிலோட பேட்டிங் அங்கே எப்படி இருக்கப்படுது, நிறைய வந்து முன்னாடி ப்ரொமோட் பண்ணும்பொழுது ஸோ ராகுல் சஹர் எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ணுவார். ராகுல் சஹர் ஃப்ளாட் விக்கெட்டாக இருந்தால் டிவை பட்டியில் சூப்பராக போட்டார், அதே மாதிரி இங்கே அவரால் போட முடியும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த பக்கம் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் வெர்சஸ் இந்த பக்கம் கேகேஆரோட ஒரு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவன், மயங்க் அகர்வால், ராஜ் பவா, லியம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் வந்து பனுகா ராஜபக்ஷா, ஷாருக்கன், ஏர்லன் ஸ்மித், ஸோ நீண்டுக்கிட்டு போதா பவுலிங்கில் என்ன ஒரு மாதிரி பஞ்சாப் படிக்கும்போது வச்சு இருந்துச்சுல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு, ரொம்ப பெருசாக ரொம்ப எனக்கு இப்படி தான் அப்படி தான் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு, ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, கிளியர் தெளிவு ரெண்டும் ஒன்று. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு மாதிரி டபுள் மடங்காக ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களோட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த 8 ஓவர் ரொம்ப க்ரூஷியல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சவுதியும் உமேஷ் யாதவும் அன்றைக்கி செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபிக்கு எகஸ்ட் சின்ன ஸ்கோரில் ஒரு சூப்பராக போட்டாங்கங்க. ஏன்னா அதை ஒரு மாதிரி சவுதியோட ஒரு டெஸ்ட் பவுலிங் பார்த்துருக்கீங்க, அது கண்ட்ரோல்டாக ஒரு பாடிக்குள்ளே ஒரு மாதிரி பால் போகும். ஸோ பாடிக்குள்ளேனா அவர் மாதிரி பாடிக்குள்ளே தான் ரிலீஸ் பண்ணுவார், அண்ட் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்புக்கு மே அப்படி பா ஆன் தி ஆன் தி லைனில் அது போகும். உமேஷ் யாதவுக்கு ஸ்விங் இருந்தால் ஸோ அவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ஜொலிப்பார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், டாஸ் வின் பண்ணியே ஆகணும்னா தவன் மயங்க் அகர்வால், தவனுக்கு ஸ்விங் இருந்துச்சுன்னா ஆகாது, தவனுக்கு ஸ்விங் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஆகாது அதனாலையும். அண்ட் அதுக்கப்புறம் பனுகா ராஜபக்ஷா வயசில் நிறைய விடக்கூடாது, பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கலக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ரீலங்கா ராசி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ல சமீக கருணத்தில் இருந்தாங்க, அதனால் வின் பண்ணாங்க. ஸோ அந்த 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 ஸ்ரீலங்கன் ராசிங்கிறது வந்து ஸோ அகைன் தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பஞ்சாப் கிங்ஸ்க்கு அந்த ராசிங்கிறது கை கொடுத்தது. ஸோ ஸ்ரீலங்கன் டீம் அதிலிருந்து யாராச்சும் ஒரு பிளேயர் மேபி எடுத்தாங்கன்னா அந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் பார்க்குறேன். பட் சின்ன 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 என்ன சொல்கிறது, இது நீங்கள் பெருசாக சீரியஸாக எடுக்க தேவையில்லை. ஓகே, தென் இந்த வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேனா இவங்க எப்படி மேபி பனுகா ராஜபக்ஷ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, லியம் லிவிங்ஸ்டன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மிடில் ஆர்டர் ஒரு குவாலிட்டியான ஒரு மிடில் ஓவரில் ஒரு ஸ்பின்னர்ஸ் வரும்பொழுது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, டேர்ன் இல்லைனாலும் இவங்களால் ஃபுல்லாக உள்ளே போட்டு நிறையாக்கு வேரியன்ஸ் காட்டி ஸோ பண்ண முடியும். ஸோ அதாங்க பவுலிங் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே ரெண்டு மூணு பவுலர்ஸ் தான் இருக்குது, ஒரு 4-5 பவுலர்ஸ் இருந்தாலும் 4-5 பவுலர்ஸ் வச்சு
ஸோ கண்ட்ரோல்டாக போட்டு ஸோ நிப்பாட்ட முடியும். ஸோ பார்ப்போம். பட் வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணாவை ஒருவேளை ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாங்கன்னா அங்கே பவுலிங் பண்ண வைக்கணும், வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, போன தடவை மாதிரி தவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ரசில் அவர்களால் இப்போவே நிறைய பவுலிங் போட வச்சோம் அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாக அவர்களால் யூஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியவும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஸோ ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு ஓவர் வெங்கடேஷ் ஐயருக்கோ இல்லைனா வந்து நிதிஷ் ராணா அவர்களுக்கோ கொடுக்கலாம். இவர் விக்கெட் போனதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷரை பில்டு பண்ணும், ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லை. ஒரு விக்கெட் போனதுக்கப்புறம் திரும்பி அடிக்கிறாங்களே தவிர இந்த இடத்துல டிஃபென்ஸுக்கு பெருசாக போக மாட்டுறாங்க. ஜெயிக்கக்கூடிய டீம்கள், தோக்கக்கூடிய டீம்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேக்ஸிமம், ஓகேங்களா. ஸோ இதுதான் கேம் பிளானை பொறுத்த வரைக்கும். ஸோ டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு டீமுக்குமே. ரபடாவுக்கு ஸ்விங் வேணும், தவனுக்கு ஸ்விங் வேணும். இப்போ ரெண்டு டீம் பேரும் ஒரே டீமில் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஜொலிக்கணும் அப்படின்னா டாஸை மயங்க் அகர்வால் அவர்கள் வின் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் ரெண்டு டீமோட ஃபீல் செட் அண்ட் ஃபீல்டிங் சரியாக இருந்தால் மட்டுமே தான் இங்கே நல்லாவும் இருக்கும். பார்ப்போம். அண்ட் வின்னிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா குவாலிட்டியான ஒரு ஸ்பின் அட்டாக் ப்ளஸ் ஒரு மாதிரி பேலன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ஒரு மாதிரி நல்ல பேட்டிங் அட்டாக். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பவுலிங் நல்லாயிருக்கு. ஸோ ஓப்பனாக சொல்லலாம், எனக்கு அவங்களோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஸோ இந்த பக்கம் கேகேஆர் டீம் 51% ஜெயிக்கிற சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 49% ஜெயிக்கிற சான்ஸ் இருக்குது. இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ஃபேண்டஸி லெவல் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி என்னோடய டீமை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோடய டீம் ப்ளஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டாஸ் வின் பண்ணால் தான் ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் போட வச்சு. ஸோ இப்போல்லாம் ரபடாக்கெலாம் டாஸ் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் தவனுக்கு டாஸ் ரொம்ப முக்கியம். அதே தான் ரெண்டு டீமுக்குமே. உமேஷ் யாதவுக்கு டாஸ் வந்தால் அவர் ரொம்ப அதிகமாக விக்கெட் எடுப்பார். சவுதி அவர்களும் விக்கெட் வரும். எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமான ஒரு பவுலரை எடுத்துக்கோங்க. பிச்சு போட்டு தயவு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்களை தயவு செஞ்சு எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தில் போய் சேரும், ஓகேங்களா. தென் இப்போதைக்கு என்னோடய ஃபேண்டஸி ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோடய டீம் பவுனுகா ராஜபக்ஷா. சாம்பிளிங்ஸ் தெரியல, எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பண்ண வருவாரான்னு ரொம்ப டவுட்டு, வருவார் நான் பிலீவ் பண்ணுறேன். அடுத்தது ஷிகர் தவன், ஸ்ரேயா சையர், மயங்க் அகர்வால், ஷாருக்கான் அவர்களை வந்து நான் இங்கே எடுக்கிறேன். அண்ட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரைன் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் அவர்களை நான் வந்து எடுக்கிறேன். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கக்கிஸ்வர் ரபடா, உமேஷ் யாதவ், ராகுல் சஹர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அவர்களை வந்து நான் எடுக்கிறேன். ரசில் எடுக்கலையே இருக்கானதான்னு கேட்டிங்கன்னா, நான் ரசில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மேலே கண்டிப்பாக யாராச்சும் உட்கார வைக்க வேண்டியது வரும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே. அண்ட் ரபடாவை பொறுத்த வரைக்கும் டாஸ் பார்த்து எடுத்துக்கோங்க, டாஸை பார்த்து ரபடா தவன் இவங்களெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ரஹானேவும் அப்படி தான், என்னை பொறுத்த வரைக்கும் டாஸை பொறுத்து ரஹானே அவர்கள்லாம் வந்து எடுத்துக்கோங்க. மயங்க் அகர்வாலும் அப்படி தான், பார்ப்போம். அண்ட் இங்கே இங்கே சில பேர்லாம் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சுன்னா கொஞ்சம் தடுமாறுறவங்க இருக்காங்க. இப்போ ஷிகர் தவன், மயங்க் அகர்வால் இவங்கெல்லாம், அர்ஜுன் கெஹானி அவர்களெல்லாம் வந்து, அண்ட் ரசில். ஸோ அது உங்களை தனிப்பட்ட ஒரு ஒரு விருப்பம். லாஸ்ட் மேட்ச் நான் அவரை வந்து எடுக்கவும் இல்லை, இந்த மேட்ச்சை நான் அவங்களை எடுக்கிறத சஜஸ்ட் பண்ணவும் இல்லை. அண்ட் ராகுல் சகர், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், மூன்று குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி ராகுல் சகர் அடி வாங்கினாலும் யாராச்சும் ஒருத்தவங்க அடி வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு பேர் கை கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ நான் நம்புகிறேன். அண்ட் என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேலன்ஸ்டான ஒரு டீம், 5-6 அப்படிங்கிற ரேஷியோவில் நான் எடுத்திருக்கிறேன். முழுக்க முழுக்க ஒரே டீமில் இருக்கவங்க எல்லாரையும் நான் எடுக்கவும் இல்லை. ஸோ ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவன், மயங்க் அகர்வால், வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருக்கிறேன். அடுத்தது ஒன் டவுன் பிளேஸில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வருவார். நம்பர் 4 வரக்கூடிய பனுகா ராஜபக்ஷா, நம்பர் 5 வரக்கூடிய ஷார்கான் அவர்களை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லிம் லிவிங்ஸ்டன் மேலே ஒரு கண்ணு இருக்குது, ஆனால் நான் அவர் எடுக்கல. டீம் சவுதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் எடுக்கல. உங்களுக்கு அப்படி அவங்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மயங்க் அகர்வாலை கழட்டி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 4 பவுலர் வேணாக்கு இருக்கானதா எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பவுலர் யாராச்சும் ஒருத்தவங்களை கழட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பக்கம் லிம் லிவிங்ஸ்டன் பக்கம் நீங்கள் தாவினாலும் தாவலாம். ஸோ இதுதான் என்னோடய டீம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன், பட் நான் இங்கேயும் அதை நான் சொல்லிடுறேன். சுனில் நரைன், ஷிகர் தவன், ஷாருக் கான் இந்த மூணு பேர்த்தில் ரெண்டு பேரும் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடுங்க. சுனில் நரைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாக இங்கே இருப்பார் நான் பிலீவ் பண்ணுறேன். ஷிகர் தவனால் கண்டிப்பாக ஷைன் பண்ண முடியும், மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் ஆவரேஜாக ஆடுவார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஷாருக் கான் அமையலாம், அமையும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிளேயிங் லெவன் பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஓகே, பாருங்கள், பார்த்து எடுங்க. அண்ட் இந்த பக்கம் ரபடா உள்ள என்ட்ரியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஸோ கேம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கவும் செய்யலாம். அண்ட் நேற்று ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்லேயே ஸோ ஆல்மோஸ்ட் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கேகேஆர் அண்ட் ரெண்டாவது வெற்றியை ருசிக்கிறாங்களா, அண்ட் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டாவது வெற்றியை ருசிக்கிறாங்களாங்கிறத பொறுத்துறது பார்ப்போம். அண்ட் ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும், ஓகேங்களா. மறக்காம பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்ல.